ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்தியாவில் தற்போது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என நடந்தேறி வருகிறது. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கொலை சம்பவங்களில் ஈடுபடுவது புரியாத புதிராகவே உள்ளது. அந்த வகையில் கேரளாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை சொத்துக்காக பலி வாங்கியுள்ளார் ஒரு பெண்மணி. அவர் ஏன் செய்தார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார் என்பதை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள தாமரைச்சேரி அருகே கூடத்துறை என்ற ஊர் உள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் தாமஸ். இவருடைய மனைவி பெயர் அன்னம்மாள். இவர்கள் இருவரும் கல்வித்துறையில் ஆசிரியர்களாக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் ஆவர். இவர்களுக்கு சொத்துக்கள் ஏராளம். இவர்கள் அங்கு தங்களது மகன் ரோய் தாமஸ் மற்றும் உறவினர்களான மேத்யூ, பீலி, அல்பன் ஆகியோருடன் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 2002 ஆம் ஆண்டு, அதாவது 17 வருடங்களுக்கு முன்பு, ஜான் தாமஸ் மர்மமான முறையில் இறந்தார். ஆனால் ஏன், எதற்காக, எப்படி அவர் இறந்தார் என்று யாருக்கும் தெரியாததால் இறந்த ஜான் தாமஸை புதைத்து மற்ற சடங்குகளையும் செய்து முடித்தனர் அவரது உறவினர்கள். ஆனால் அதன் பிறகு ஜான் தாமஸின் மனைவி அன்னம்மாள் இறந்து போனார். இப்படியாக 6 பேரும் சிறிது கால இடைவெளியில் ஒவ்வொருவராக இறந்து போனார்கள். இதனால் ஜான் தாமஸின் உறவினர்கள் இதுகுறித்து போலீசாரிடம் விசாரிக்குமாறும் அவர்களுடைய சாவில் மர்மம் இருப்பதாகவும் கூறி வந்தனர். ஆனால் போலீசார் இதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஜான் தாமஸின் உறவினர்கள் அடுத்தபடியாக போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து மனு ஒன்றை கொடுத்தனர். இதனால் போலீஸ் உயர் அதிகாரிகள் இறந்து போன 6 பேரின் உடல்களை தோண்டுமாறு உத்தரவிட்டனர். அதன்படி இறந்த 6 பேரின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு அவை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அந்த 6 பேருக்கும் சயனைடு விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த கொலையை நடத்திய ஜான் தாமஸின் உறவுக்கார பெண்ணான ஜோலி என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இவருக்கு சயனைடு விஷத்தை கொடுத்து உதவிய நகைக்கடை ஊழியர்களான மேத்யூ மற்றும் பிஜுகுமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கும் போது, ஜான் தாமஸின் பல கோடி சொத்துக்காக ஆசைப்பட்டு அவரது உறவுக்கார பெண் ஜோலி என்பவர் உணவில் சயனைடு விஷத்தை வைத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை தீர்த்து கட்டியுள்ளார் என்று தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட ஜோலிக்கு தற்போது 45 வயது ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 6 பேர் கொலையான சம்பவம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் ஒரே ஒரு பெண் தனி ஆளாக சொந்தங்கள் 6 பேரை தீர்த்து கட்டியது கேரள மாநிலத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது.